ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஃபேமிலி டைம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாக, விசுவாசிகள் தலைவர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஃபேமிலி டைம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபேமிலி ரிலேட்டட் மெசேஜஸ் மட்டும்தான் நம்ம கேட்டுருக்கிறோம். இடையிடையே சில பொதுவான செய்தியில் நம்ம கேட்கறது வழக்கம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்படியாக அவ்வப்பொழுது சில ஊழியர்கள் இப்போ வெஸ்லி மேக்ஸ்வெல்லோட வந்தாங்க, பாச விக்டர் ஈடன் பிரைஸ் மிஷன் பாச விக்டர் நம்ம கூட வந்தாங்க. ஸோ டிஸ்கஷன் மாதிரி வைத்திருக்கோம், ஒரே செய்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் எங்களிடத்துல கேட்கப்படுகிறது. ஃபேமிலி கேம்ப்ஸ் நடத்துகிற இடங்கள்லையும், தொலைபேசி மூலமாகவும், அல்லது கவுன்சிலிங் வர்ற இடங்கள்லையும் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மாத்திரம் எடுத்து ஏற்கனவே ஒரு தடவை பார்ட் ஒன்ல உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். இந்த அடுத்த பகுதியில் ஒரு மூன்று கேள்விகளை இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். இதுபோல் உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருக்குமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது தொலைபேசியில் அல்லது இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும், கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும். ஆனால் அது அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்க அந்த கேள்விகள் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் பயன்படும். ஸோ இன்றைக்கி கேள்விகளை என்னோடய ஒய்ஃப் வந்து மூணு கேள்வி அவங்க கேட்பாங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதல் கேள்வியை பார்ப்போம். இப்போது ரீசெண்ட் டேஸில் நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லலாம் பார்த்தோம்னா நிறைய டொமஸ்டிக் அப்யூஸ் இருக்குது. அது ஒய்ஃபை ரொம்ப கொடுமைப்படுத்துறது, எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது, அடிக்கிறது, செக்ஷுவல் அப்யூஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வெளியே பார்த்தா நமக்கு நிறைய தெரியல. ரொம்ப நல்ல டீசெண்டான ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, பட் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த நிறைய இந்த மாதிரி காரியங்கள் ரீசெண்ட் டேஸில் கேள்விப்படுறோம். அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சமீபத்தில் சந்திக்க வந்த ஒரு ஃபேமிலி கூட இந்த டொமஸ்டிக் அப்யூஸ்னால அவங்க பாதிக்கப்பட்டவங்க. இந்த டொமஸ்டிக் அபியூஸ்ங்கிறது காமனாகவே இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன், இந்த டொமஸ்டிக் அபியூஸ் அந்த ஒய்ஃப் பீட்டிங் அப்படிங்கிற டைட்டிலே ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அதில் கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னு சொன்னால், 21 கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் ஹாவ் திஸ் ப்ராப்ளம். 21% ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் ஹாவ் திஸ் ப்ராப்ளம், அதான் கன்க்ளூஷன். அதை நிறைய போட்டிருக்காரு, அவர் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. நாட் ஓன்லி இல்லிட்ரேட், சம்டைம்ஸ் தி எஜுகேட்டட் பீப்புள் ஆர் ஆல்சோ பீட்டிங் தியர் ஒய்ஃப்ஸ். நீங்கள் ரீடர்ஸ் ஏஜென்ஸ் மேகத்தில் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் தான் டாப்பில் இருக்கான் ஒய்ஃப் பீட்டிங்கில். ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் 67% வந்து ஃபேமிலி அப்யூஸ், டொமஸ்டிக் அப்யூஸ் நடக்கிறதான். ஆஸ்திரேலியாவில், ஆஸ்திரேலியா அண்ட் கனடா, ஸோ ரெண்டு பேர் செகண்ட் பிளேஸில் ஷேர் பண்ணுறாங்க, 57% ஃபேமிலிஸ் இருக்குது. ஸ்டேட்ஸில் 54% டொமஸ்டிக் அப்யூஸ் இருக்குது. யூகேல 49%. நான் இந்த இதில் இந்தியாவில் லிஸ்ட் டைமே இல்லை, அப்போ சந்தோஷப்பட்டேன் இந்தியா இல்லைன்னு சொல்லி. ஆனால் அப்புறம் தான் ப்ராப்ளம்னு கேட்டால், ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா மாதிரி நாடுகளில் எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் உண்மையாக வராது. ஸோ சப்போஸ் உண்மையாக வந்தால் இது இட் மே பி மோர் தென் ஃபேன்ஸ் சம்டைம்ஸ் நவ். சரி, இந்த டொமஸ்டிக் அப்யூஸ் வந்து இன்னொரு ஒரு ஆச்சரியமான இது என்னன்னு சொன்னால், இந்த டவுரி கேசஸ், டவுரி ஹாரஸ்மெண்ட். நீங்கள் டொமஸ்டிக் அப்யூஸில் ஒன்று ஹஸ்பண்ட் பீட்டிங் ஒய்ஃப்னு நம்ம நினைக்கிறோம், மெஜாரிட்டி அதான். பட் சம்டைம்ஸ் ஒய்ஃப் பீட்டிங் ஹஸ்பண்ட்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இன் சம் ஆஃப் த ஃபேமிலிஸ், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ரேர், நம்ம கல்ச்சரில் அது ரேர், ஆனால் இருக்குது. நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் 12 இயர்ஸில் இந்த டவுரி ஹாரஸ்மெண்ட் கேஸில் மட்டும் 1.7 லேக்ஸ் ஆண்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் வெரி ஷாக்கிங். 1.7 லேக்ஸ் ஆண்கள் வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் அப்யூஸ், இந்த டவுரி ஹாரஸ்மெண்ட் லீகல் கேசஸ்னால. இது இன்னைக்கு ரொம்ப இன்க்ரீஸிங்காக இருக்குது. முன்னாடி இல்லை நம்ம சொல்லலை, முன்னாடி வெளியே வரலை. நம்ம முன்னாடி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் போடுற பழக்கம் கிடையாது. இப்போ டக்குனு சின்ன பிரச்சனாலும் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபேமிலிக்கு அனுப்பி அதை வெளியே போய் வைரல் ஆகிறது தான் இன்றைக்கி சர்வசாதாரணம் பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த டொமஸ்டிக் அப்யூஸ் இருக்கக்கூடாது, நம்ம அதுக்காக ஜோம் பண்ணணும். ஒரு மூணு காரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன் நிறைய காரணங்கள் இருக்குது, ஏன் டொமஸ்டிக் அப்யூஸ் அப்படின்னா, நம்பர் ஒன், தெர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு. அது மெயின் ரீசன். சர்ச்சிலையும் சரி, வீட்லேயும் சரி, ஒர்க் பிளேஸ்லையும் சரி, பயப்படுகிற பயம் குறைஞ்சிச்சு. நம்ம இந்த கடைசி நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாரோம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தெர் இஸ் நோ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேரேஜ். மேரேஜ்னால என்னன்னு தெரியாத அந்த கான்செப்ட் தெரியாமலேயே ரெண்டு பேரும் அந்த மேரேஜுக்குள்ளே போய் அப்புறம் நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணி இது ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். மூணாவது என்ன, ஈகோ கிளாஷ். யார் பெரியவங்க, பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, அவர் சும்மா ஓடக்கூடாது, கோர்ட்டுக்கு இழுத்தணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை பண்ணணும். இதை மாதிரி ஒரு 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 மென்டாலிட்டி இன்றைக்கி ரொம்ப அதிகமாக பெருகி விட்டது வருந்தத்தக்க விஷயம். ஸோ திருச்சபையில் நம்ம ஆண்டருக்கு அதிகமாக பயப்படுவோம். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் க்ளோஸ்னஸ் ஷுட் பி இன்க்ரீஸிங் இன் அவர் ஃபேமிலிஸ். நெருக்கமாக வாழுதல், எமோஷனலாக நெருக்கமாக வாழுதல்,
ஒரு ஒரு விட்டு கொடுத்தல் இந்த ஃபேமிலிஸில் கண்டிப்பாக அதிகமாகணும். பிள்ளைகளுக்கு சர்ச்சும் சரி ஃபேமிலிஸும் சரி இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் ஃபேமிலி, இப்படி தான் இருக்குங்கிறது எல்லா ஆஸ்பெக்டையும் தெளிவாக நம்ம என்ன செய்யணும். நம்ம சொல்லும்போது டூ அன் எக்ஸ்டன் ஐ டோன்ட் சே தட் வி கேன் அவாய்ட் கம்ப்ளீட்லி த டொமஸ்டிக் அபியூஸ், டூ அன் எக்ஸ்டன் வி கேன் அவாய்ட். ஒரு கம்ப்ளீட்டாக இதை எடுத்துடலாம்னு சொல்ல வரல, ஆனால் அதை எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. கத்தராமல் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த டொமஸ்டிக் அபியூஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நிறுத்துங்க. மனைவியை அடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதை நிறுத்திடுங்க. மனைவி அடிக்கிறவர்கள் வேதத்தின்படி அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்தவ பண்புகள் இல்லாதவர்கள். அதே போல தான் கணவனை அபியூஸ் பண்ணுறதும், அது ரெண்டுமே இல்லாதபடிக்கு கத்த நம்மை காப்பாறாங்க. இவையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம ஜோ பண்ணுவோம், கத்த நிச்சயமாக நமக்கு உதவி செய்வோம். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா, நம்ம நிறைய இந்த கவுன்சிலிங்லாம் கொடுக்கறதுல நிறைய மிடில் ஏஜ் பீப்புள் அந்த மிட்லைஃப் கிரைசிஸ் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது கல்யாணம் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா ஹாப்பியாக போகுது. அதே மாதிரி கடைசியிலையும் அவங்க பார்த்தா பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓரளவு ஓகேயா பிரச்சனை அப்படின்னு ரொம்ப வராமல் செட்டில் ஆகிடுறாங்க. பட் இந்த ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபைவ் இயர்ஸ் தாண்டி கொஞ்சம் வருஷத்தில் அந்த மிட்லைஃப் கிரைசிஸ் அதை பற்றி நீங்கள் என்ன? மிட்லைஃப் கிரைசிஸ் வந்து காமன், ஏன்னா மேரேஜை வந்து மூணாக பிரிக்கிறாங்க, ஏர்லி ஸ்டேஜ், மிட்லைஃப் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் ஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும், அப்போ நமக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப தெரியாது. அதே போல் தான் ஃபைனல் ஸ்டேஜும் டிட்டடாகி பிள்ளைகளுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த ஜென்யூன் லவ் உங்களுக்குள்ள திரும்ப வருது, தே கோ பேக் டு தி ஏர்லி லவ். ஆனால் இந்த மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. எங்கள் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில் நான் ரொம்ப பார்த்தது இந்த மிட்லைஃப் கிரைசிஸ் ஏர்லி ஸ்டேஜ்லேயும் இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ரீசெண்ட் டேஸில் ஏர்லி ஸ்டேஜ் பெருகுது, பட் மிட்லைஃப் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு சில காரணம் என்னங்கிறத நான் சில தேவ மனிதர்கள் கேட்ட பொழுது அல்லது சில புத்தகங்கள் வாசித்த பொழுது ஒரு சில சில ரீசன்ஸ் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் ஒன் என்னென்னா, ஃபெமிலாரிட்டி, நம்ம ஹஸ்பண்ட் தானே நம்ம ஒய்ஃப் தானே அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலாரிட்டி வந்துடுது அந்த மிட்லைஃப்பில். அந்த ஃபெமிலாரிட்டி வந்து நிறைய நேரத்தில் என்ன செய்யுது, ஃபெமிலாரிட்டி சம்டைம்ஸ் ஃபோர்ஸஸ் அஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். நமக்கு அந்த நம்ம வீடு தானே நம்ம ஒய்ஃப் தானே அப்படிங்கிற அந்த ஃபெமிலாரிட்டி வந்து சம்டைம்ஸ் நமக்கு என்ன செய்கிறது, பிரச்சனை கொண்டு வருதுன்னு சொல்லப்படுது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அதாவது நம்ம விட்டு எங்கே போயிட போகிறாரு இவர், அதாவது இவன் நம்மளை விட்டு எங்கே போக போகிறாங்க, இவருக்கு வேறு என்ன வழி இருக்குது, இந்த தாட்ஸ் வந்து மிட்லைஃப்பில் வருது. ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா மைல் போகிறாங்க. ஆனால் மிட்லைஃப் வரும்போது பிள்ளைலாம் பண்ணிச்சு கொஞ்சம் அஞ்சு ஆறு வருஷம், இது வந்து இயர் நம்ம முன்னாடி ஆஃப்டர் செவன் இயர்ஸ்னு போட்டாங்க, பட் அது ஏறே நம்ம செவன் இயர்ஸ்னே வச்சுப்போம், ஆஃப்டர் செவன் இயர்ஸ் வச்சுக்கோங்களா, அல்லது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இப்போ இந்த டிவோர்ஸ் ரேட் அதிகமானதுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கே போகிற போகிறாங்க, எங்கே போனால் என்ன பண்ணிடுவாங்க, அவளுக்கு தான் அசிங்கம், அல்லது அவர் எங்கே போயிடுவார், நான் எல்லாமே இருந்துருவாரா, இந்த மாதிரி இந்த இந்த ட்விஸ்டட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துச்சு. வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிடும். மூணாவது பாருங்க, இந்த ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இங்கே தான் வருது. வீட்டை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், ஒர்க் பிளேஸையும் இருக்க கவனிக்கணும், ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணணும். இது வந்து இந்த சரீர பிரகாரமாக எக்ஸாஷன் வந்தது, ஐயோ இவ்வளோ வேலையா. இதில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும், அந்த க்ளோஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற கவனம் குறைஞ்சி கம்ப்ளீட்டாக இல்லைன்னு ஆகாமல் குறைஞ்சி ஸ்லோலி இட் மூவ்ஸ் டு தி சில்ட்ரன். இது ஒரு பிரச்சனை வர நேரத்தில் மிட்லைஃப்பில் வரும். நான் ஒய்ஃப்ஸ் ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் தேன் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இது இந்த மிட்லைஃப்பில் தான் வருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஹனிமூன் ஸ்டேஜில் ஏர்லி ஸ்டேஜில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாலுமே போவாங்க வருவாங்க, வீட்டில் பிள்ளைகள் இருக்காது, அல்லது பேபி இருந்தாலும் பார்க்குறது ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைகள் வளர்ந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜுக்குள்ளே போக போக ஸ்ட்ரெஸ்ஸு வருது, ஃபினான்ஷியல் பேலன்ஸாக என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் அவங்க எதிர்காலத்தில் சேர்க்கணுங்கிற பயம் வந்துடும். ஸோ இதை மாதிரி தேவையில்லாத நிறைய காரியங்கள் நம்மளே என்ன செய்கிறோம், அதை கடைசி மூணு சொல்லணும், டூ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நிறைய வேலையை இழுத்து போகிறோம், சர்ச்சில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும், ஏன்னா இப்போ நம்ம மிட் லைஃப்பில் வந்துட்டோம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே ஆகிட்டோம், சொசைட்டியில் ஆஃபீஸில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும், ஃபேமிலி சர்க்கிளில் கொஞ்சம் வயசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். இது எல்லாமே நமக்கு தீஸ் ஆர் சம் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்க்காக மிட் லைஃப் கிரைசிஸ். என்ன பண்ணலாம், நீங்கள் பாருங்கள், மிட் லைஃபோ ஹனிமூன் ஸ்டேஜோ ஃபைனல் ஸ்டேஜோ, த பாண்ட் ஷுட் பி டைட் ஆல்வேஸ், இன்க்ரீஸ் லவ், கோ பேக் டு தி ஏர்லி லவ், அதான் மெயின் திங். ஆதியில் கொண்டு அந்த அன்பை விட்டுறாங்க,
கல்யாணம் ஆன அன்னைக்கு என்ன அன்பு இருந்ததோ அதை கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே குறையாம கொண்டு போயிட்டு இருக்கணும். ஒன்று இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, டு அன் எக்ஸ்டென்ட் வி கேன் அவாய்ட் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது நோ, இது என்னால் இது நல்லது தான் நோன்னு சொல்லாமல் இட்ஸ் ஃபைன் பட் ஐ கேனாட் டூ தட். நீங்கள் பாஸ்டர்னாலும் சரி அல்லது பாஸ்னாலும் சரி யாருனாலும் சரி, பாஸ்டர் எனக்கு செய்கிற ஆர்வமாக இருக்குது, இதை இதை நான் பொறுப்பாக செய்யறேன், எனக்கு டூ மணி பேரன்ஸ் வேண்டாம், ஒன்றுமே செய்யக்கூடாது நான் சொல்லலை, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும், யூ மஸ்ட் ஹவ் ரோல் இன் த சர்ச். ஆனால் இன்னொன்று வரும்போது சில பேருக்கு ஐந்து தாழ்ந்து பெற்றவங்களாக இருப்பாங்க, கிருபை கூட இருக்கும், அவங்க நிறைய செய்வாங்க, அதே மாதிரி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொன்னால் ஓகே, டெலிகேட்டு சம்படி யாருக்காவது கொடுங்க, அல்லது ஃபேமிலியில் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சொல்லலாம். அதை விட பிரதானமானது கான்சென்ட்ரேட் ஆன் ஈச் அதர். பிள்ளைகள் மேலே டைவர்ஷன் போய் ஹஸ்பண்டை விட்டுறக்கூடாது, அல்லது வேலை வேலை மேலே டைவர்ஷன் போய் ஒய்ஃபை விட்டுறக்கூடாது. அது சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் இன் த மிட் லைஃப் கிரைசிஸ். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்ட்ராங் டிசிஷன் இன் யுவர் லைஃப் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஈச் அதர். ஒருத்தர் ஒருத்தர் மேலே கவனம் எப்பவுமே குறையாபடி காத்துக்கொள்ளும். பெண்களுக்கும் ரெண்டு பிள்ளைகள் பிறந்து ஃபிசிக்கலாக அவங்க ஆகி இந்த ஆக்டிவிட்டி குறைஞ்சி சரீரம் பொறுத்து நோய்கள் வந்து இப்படி டிசீசஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இப்படி நிறைய காரணங்கள் ஃபேமிலிஸில் வர 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் என்ன செய்யுது, அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம இதை என்ன செய்யணும், நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம், கத்த நிச்சயமாக நமக்கு கிருபைகளை தருவார். மிட் லைஃப்ங்கிறது இட்ஸ் அ லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அவர் லைஃப், இன் அவர் மேரிட் லைஃப். இட் மே பிரேக் அப் அவர் லைஃப் ஆர் பில்டப் அவர் லைஃப். நம்ம நம்ம ஃபேமிலிஸை தொடர்ந்து அதை பிரேக் பண்ணவும் செய்யலாம், பில்டப் பண்ணவும் செய்யலாம். ஏன்னா இப்போ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் கம்மிங், கீன்லி தேர் வாட்சிங் யூ, அவங்க உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மிட் லைஃப்ல நீங்கள் பண்ணுற பிரச்சனை எல்லாமே இஷ்யூஸ் எல்லாமே உங்களோட கூட நிற்காது, தட் வில் பி பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நெவர் ஃபர்கெட் தட். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகும், அவங்க உங்களோட கூட நிற்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பில் எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதுவே கூடுமான வரை இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும். இன்னொன்று சொல்ல விரும்புகிற அண்டர்ஸ்டாண்டிங் த சேஞ்சஸ் தட் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் நடக்கிற நிறைய சேஞ்சஸை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். உலகம் இந்த பாதையில் தான் போகுது, யூ கேனாட் சேஞ்ச் இட். அப்போ நம்ம என்ன செய்யணும், சம்டைம்ஸ் வி ஹவ் டு அட்ஜஸ்ட் வித் தட், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும். ஆஃபீஸ் ட்ரெண்ட் இப்படி தான் போகுது, வேறு ஒன்றும் பண்ணும்போது அதை நீங்கள் அந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக ரெண்டு பேரும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, வேறு ஸ்மோகருக்கும் யூ ஹவ் டு அடாப்ட் இட். அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பிரதானமானது ஃபேமிலி வேல்யூஸ். ஃபைனான்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டேட்டஸ் இம்பார்ட்டன்ட், வீடு தேவை, கார் தேவை, ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது. ஒரு யங் பாஸ்டர் மீட் பண்ண வந்தார், அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்குன்னு சொன்னார். அப்போ என்னென்ன ப்ராப்ளம் வீட்டில் பேசியிருந்தேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவர் சொன்னார், நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னாரு. ஆனால் ஃபினான்ஷியல் பேர்டன் சொல்கிறார், என்ன கார்னு கேட்டால் ஃபியட் வேலியுங்கிறாரு, ரொம்ப பழைய மாடல், அது ரொம்ப செலவழிக்குமே. ஆமாம், செலவிக்கிறப்பா சொன்னார். அப்போ ஏன் அதை வச்சுருக்கீங்க? ஆனால் இல்லை, வாங்கிட்டேன், வெளியே போனால் வேணும். இப்போ அவருக்கு என்னென்னா பணம் ஒரு பக்கம் பிரச்சனை, இந்த பணம் இந்த காரை வச்சு வீட்டில் இஷ்யூஸ் வருது. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அது தள்ளிட்டால் கொஞ்சம் அந்த இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காமல் இதுக்கு நிறைய தேவை இருக்க அப்படின்னு சொல்லாமல் சொல்ல வேண்டிய நேரத்தில் இதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அப்போ இது தேவையா, இதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இதெல்லாம் மிட் லைஃப்பில் தான் வருது. ஏழு சைஸ் அப்படி பைக்கில் ஜாலியாக போனாலும் ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆனால் தேவை அப்படின்னு வருது, தேவை தான். ஆனால் அதனால் தான் ஆர் வி வெயிட்டிங் பேஷன்ட்லி ஃபார் காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் பாரிங் மணி ஃபார் த பீப்புள் அப்படின்னு இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணுறது ஒரு கொஸ்டின், ஒரு எபிசோடில் கேட்டிருந்தோம். அதை நீங்கள் திங்க் பண்ணணும். என்ன உங்களுக்கு தேவைன்னா, யூ ப்ரே சின்சியர்லி, தேர் வில் ஓப்பன் த வே ஃபார் யூ, தேர் வில் பி சம் காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ், டிவைன் ப்ராவிடன்ஸாக வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்மளே முயற்சி பண்ணி இப்போ டக் டக் டக்னு சில காரியங்களை செய்யும்போது அது தேவையில்லாத சிக்கலில் விட்டு போகணும். இவங்களெல்லாம் நம்ம மிட் லைஃப்பில் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். ஆனால் மிட் லைஃப்பில் க்ரைசிஸ் வரும், வராதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை உட்காந்து சேர்ந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஜெபித்து நம்ம ஆலோசனை பெற்று போகும்பொழுது கத்த நிச்சயமாக என்ன செய்வோம், அவங்களிருந்து விடுதலை பெற உதவி செய்வோம். இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னு பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் என்னன்னா, ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் பத்தி. ஒரு சிஸ்டர் வந்து ரீசெண்டாக ஃபோன் பண்ணாங்க, குட்டி பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் வந்து வராரு, அப்பப்போ வீட்டுக்கு வராரு, போறாரு, வேலைக்கெல்லாம் போறாரு, ஆனால் ஒழுங்காக பணம் தரதில்லை, அந்த வீட்டோட பொறுப்பை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறதில்ல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, குடும்பத்தின் தேவைகளை கவனிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மொத்த பேடனும் வந்து இந்த சிஸ்டர்கிட்டே சுமத்துற மாதிரி. இப்போ அவர் ஆனால் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட பையன்தான், அந்த பொண்ணுமே நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியில் உள்ள பொண்ணு தான், நல்லா சர்ச்சுக்கு ரெகுலராக வர
ஒரு நல்ல ஃபேமிலி, ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த சகோதரன் வந்து இப்படி இருக்கிறதுனால ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ நான் என்ன பண்ண அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இது ஒரு காமன் இஷ்யூ. அதாவது பொதுவாக எங்களை சந்தித்த ஒரு குடும்பம், எந்த ஊர் எந்த சர்ச் அப்படின்னு சொல்லலை, பொதுவாக ஒரு ஃபேமிலி. இது வந்து இந்த இஷ்யூஸ் நிறைய இடத்துல இருக்குது. இர்ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னைக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ஏற்கனவே இருக்குது, இப்போ அதிகமாகிட்டு வருது. நல்லா கவனிக்கணும், இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. த ரோல் ஆஃப் த ஹஸ்பண்ட், ரோல் ஆஃப் த ஒய்ஃப்னு பைபிளில் தெளிவாக எழுதி வச்சுருக்கேன். புருஷர்களே மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள், அது ஒரு டியூட்டி. இன்னொன்று, மனைவிகளும் ஒரு புருஷருக்கு கீழ்ப்படியுது. நீங்கள் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிஃபைன் பண்ணி பாருங்கள். நீங்கள் த ரோல் ஆஃப் ஹஸ்பண்ட் என்னன்னு டிஃபைன் பண்ணணும், த ரோல் ஆஃப் த ஒய்ஃப் என்னன்னு டிசைன் பண்ணணும். முன்னாடி வந்து பிரெட் வின்னர்ஸ் வந்து ஹஸ்பண்ட்ஸ் தான், அவங்க போய் வெளியே பார்ப்பாங்க. ஸோ ஒய்ஃப்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் ஹோம் மேக்கர்ஸ், தே வில் டேக் கேர் ஆஃப் தி டொமஸ்டிக் அஃபேர்ஸ், ஹஸ்பண்ட் வில் டேக் கேர் ஆஃப் தி அவுட் சைட் அஃபேர்ஸ். அது ஒரு காலம். இன்னைக்கு ஒய்ஃப் வந்து வெளியே வேலை பார்க்குறாங்க நிறைய ஒய்ஃப்ஸ், இன்னைக்கு டீச்சர்ஸ் ஆகும், டாக்டர்ஸ் ஆகும், ப்ரொஃபஸர்ஸ் ஆகும், பேங்க்லேயோ கவர்மெண்ட்ஸ் ஆஃப்லேயோ கம்பெனிஸ்லேயோ நிறைய இடங்கள ஒர்க் பண்ணுறாங்க, பெண்கள் இல்லாத இடமே சொல்லணும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன், என்ன பேர்டன், வெளியவும் கவனிக்கணும், வீட்டை வந்து டொமஸ்டிக் இல்லை சர்வெண்ட்ஸ் இருக்காங்க கூட்டுறதுக்கெல்லாம் போனாலும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க தான் சர்வெண்ட்ஸ் வச்சுருக்கிறமே, அந்த மாதிரி தான் இப்போ மிஷின் தானே துவைக்குது, அந்த மாதிரி தானே வீடை கூட்டுறாங்க, சில இடத்துல சமைக்கக்கூடாது, இவளுக்கு என்ன இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த ஒய்ஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டுக்கு வரும்போது அது வேறு, அவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒய்ஃப். சர்வெண்ட்ஸ் பண்ணாலும் கிச்சனை க்ளீன் பண்ணுவாரு, ஆண்கள் நிறைய பேர் பண்ணுறது இல்லை, ஒய்ஃப் தானே பண்ணுறாங்க. சர்வெண்ட்ஸ் பண்ண நிறைய வகையில் இவங்க மீதி டச்சப் பண்ண வேண்டியிருக்கும். பணங்களை கொடுக்கறதோடு ஒரு கணவருடைய வேலை முடியலை, அதை மெயினாக வச்சுக்கோ. நீ என்ன பண்ணு இல்லை, அந்த பணத்தை கொடுக்கறத தாண்டி ஒரு தகப்பனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத ஒரு அப்பா கண்டிப்பாக சிந்திக்கணும். என்ன ஹஸ்பண்ட் நான் சம்பாதிச்சுட்டு வரேன், நான் பணம் கொடுக்குறேன், அவ்வளோ நீ என்ன பண்ணு, அது வந்து இர்ரெஸ்பான்சிபிள், அது வந்து ஆண்டவராக அங்கீகரிக்கிறது இல்லை. இந்த பணமும் கொடுக்கணும், அதனால இப்போ புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு பணம் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை, உங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு சம்பாதித்து கொடுங்கள், வீடை கட்டி கொடுங்கள், கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை. ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு, புருஷர்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்போ அன்பு கூறுனா என்னது, த லவ் ஷுட் பி எக்ஸ்பிரஸ் இன் தி ஆக்ஷன்ஸ். அதை பணம் கொடுக்குறது ஒன்றா தேவை அவ்வளோதான். அதை தாண்டி எவ்ரி ஹஸ்பண்ட் ஆர் எவ்ரி ஃபாதர் ஷுட் திங்க் தட் ஹவு கேன் ஐ எக்ஸ்பிரஸ் மை லவ் டு மை ஃபேமிலி, என் ஃபேமிலிக்கு நான் எப்படி அன்பை நான் கொடுக்கணும், பிள்ளைகள் கூட எப்படி நான் இது பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணு, சீரியஸாகவே திங்க் பண்ணணும். ஏன்னா நல்ல ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல ஃபாதர்ஸாக இருக்கிறது இல்லை, நல்ல ஃபாதர்ஸாக இருக்கிற நிறைய பேர் நல்ல ஹஸ்பண்ட்ஸாக என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது காமன். நல்ல ஒர்க் பிளேஸ் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிற நிறைய பேர் வீட்டில் ஸ்மார்ட்டா நினைச்சது இல்லை, இருக்கிறது இல்லை. ஸோ அப்ப நீங்க என்ன செய்ய, பணத்தை கொடுப்பதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறத யோசிச்சு, விசேஷமா இந்த ஃபேமிலிக்காக தான் நாங்க சொல்லுவோம். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தனியா வளர்க்குறாங்க, சில ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கொடுங்க, மூணு ஒரு ரெண்டு நாலு பிள்ளைகள் அவங்க ரெண்டு பிள்ளைகள், நான் ஒரு பிள்ளை கலப்பேன் நீங்க பிள்ளை கலப்புங்கன்னு சொல்லுவோம், அதாவது நான் அவளுக்கு அவளுக்கு பேக் பண்ணுற நீங்க அயன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம், ஷேரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை அவருக்கு ஆட்டோ வரும்போது அவருக்கு வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சண்டை வரும். என்ன அப்போ நான் அழுது நான் அயன் பண்ணுறேன் நீங்கள் பேக்கப் லஞ்சு பிரேக் எது உங்களுக்கு எது கன்வீனியண்டாக நீங்கள் பண்ணி கொடுங்க. அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஷேரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷேரிங் த ரோல்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய நேரத்தில் ஈஸியாக என்ன செய்யும், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஈஸியாக என்ன செய்யும். ஏன்னா ஒரு ஆள் மேலே ரொம்ப டூ மச் பேர்டன் ஒரு ஆள் போச்சுன்னா ஒன் டே இட் வில் பிரேக்கப் வரும். அது பிரேக்கப்னு வரும்போது அது ரிலேஷன்ஷிப் கூட என்ன செய்யலாம், பிரேக்கப் ஆகலாம், அந்த எமோஷனல் கனெக்ஷன் என்ன செஞ்சிடும், ஃபேமிலிஸை விட்டு போயிடும், அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை வரும், அல்டிமேட்டாக டிவோர்ஸில் போய் நிற்கும். ஸோ அதனால என்ன செய்யுது அப்படின்னா, பேசிக்காக சொல்லுவது என்னன்னா, தெர் ஆர் செவரல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் மணி, பணத்தை கொடுக்கறத தாண்டி நிறைய வேலை இருக்கு. அதில் மெயினாக பிரதானமானது டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி அஃபேர்ஸ். ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், அதில் பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன வேலை பார்த்தா உங்க ஒய்ஃப்ட நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஸ்கோரிங் த மார்க்ஸ் அப்படின்னு போகிறது. அதில் ஒன்று என்னன்னா, ஹெல்பிங் இந்த டொமஸ்டிக் அஃபேர். அந்த ஒரு காலத்தில் ஆண்கள் வீட்டில் வேலையே பார்க்கக்கூடாது, அதை பார்த்தா ஆண் சமுதாயத்திற்கே அசிங்கம் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு காலம்லாம் இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண் ஜமீன் மாதிரி இருப்பார், பெட்டி கூட தூக்க மாட்டாங்க, பழைய காலத்துலாம் பார்த்துருப்பீங்க, பேசி தூக்கிட்டு அவர் மீசியை முடிக்கிட்டு முன்னாடி போகிறேன், இந்த அம்மா பிரதமர் ஒரு பிள்ளையை கையில் பிடிச்சி ஒரு பிள்ளையை கையில் பிடிச்சி அது சூக்க சூரி பின்னாடி போவாங்க, அவர் கிங் மாதிரி முன்னாடி போவார். ஏன்னா கிங் சொல்லி தான் வளர்த்தாங்க ஆண்கள் ஒரு காலத்தில், ஆனால் இன்னைக்கு மாறிச்சு. நீங்கள் கிங்காக இருக்கணும்னா ஒரு ஒய்ஃப் மஸ்ட் பி கிங், ஒய்ஃப் வந்து ஒரு ராணியாக இருக்கணும்,
அதை நீ அப்படி டாக்டர் ஜெயராஜ் அசம்பி சாகர ஃபார்மர் சூப் பண்ணது அடிக்கடி எல்லா கல்யாண வீட்லையும் சொல்லுவார், நீ ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் உன் மனைவியை ராணியாக நடத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதை வந்து ஒரு ஹஸ்பண்ட் சீரியஸாக ரசிச்சு இன்னைக்கு செட்டப் எல்லாம் மாறுது. ஸோ வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது, பாத்திரம் கழுவுது, துணி மிஷின் தான் நீங்கள் நிறைய வீட்டில் இருக்கும், அதை எடுத்து போய் போடுறது, சின்ன சின்ன சர்வன்ஸ் ஆகிட்ட ஹெல்ப் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்துறது, இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நிறைய இதை அவாய்ட் பண்ணும். ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் ஈஸ் த பேர்டன், அது பேர்டன் அப்படி குறைக்குது. சரி, நமக்கு நம்முடைய நமக்கு பிரச்சனையை தாங்குற ஒருத்தர் இருக்கிறாரு, ஷேர் பண்ணுறது ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய ஒய்ஃப்ஸ்க்கு வந்து அதை ஆறுதலாக என்ன செய்கிறது, அதை கொண்டு வருகிறது. இதனால குடும்ப பிரச்சனையும் தவிர்க்க இல்லைன்னு சொன்னால் இது ஒரு அளவுக்கு மேலே போய் இது பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரிவினை இருக்கு. நீங்கள் பிரிவினைக்கு யோசித்து பாருங்க, டிவோர்ஸ் போகிற நிறைய ஃபேமிலிஸ் யோசிப்பாங்க, ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காரணமாக இருக்கும், அது அப்படியே டெவலப் ஆகி ஒரு பெரிய இஷ்யூவாக என்ன செய்யுது வருது. அது கிறிஸ்தவ குடும்பங்களில் வராதபடிக்கு கத்திரம் என்ன செய்வாராக காப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்களை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம், கவுன்சிலிங்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் பர்சனலாக பேச வேண்டும் பிடிச்சா எங்களை இன்னும் மனைவி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்டின் கவுன்சிலிங் இந்த பட்டணத்தை செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால், ஐடென்டிட்டி தெரியாமல் கேள்விகள் ஏதாவது இருந்தால் இமெயிலையோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். திருச்சபை எல்லா திருச்சபைகளிலேயும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கணும். எங்களுடைய திருச்சபையில் எல்லா கடைசி புதன்கிழமையும் ஃபைனல் எவ்ரி லாஸ்ட் வெட்னஸ்டே 1 hour எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ஃபேமிலிஸ் வி ஆர் ப்ரேயிங், அந்த குடும்ப ஜெப நேரம் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி எல்லா திருச்சபைகளிலும் குடும்ப ஜெபங்கள் அல்லது நாளைக்கு விசுவாசிகளாக சேர்ந்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பெருக நிறைய பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் தருவாராக. மறந்து போகக்கூடாது, கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் எப்பவுமே மாடலாக இருக்கணும். கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் ஆல்வேஸ் மஸ்ட் பி எ மாடல் டு த சொசைட்டி. நம்ம இருக்க நம்ம ஃப்ரான்சிஸ் அசோசி சொல்ற தியாகஜனா தான் அடிக்கடி சொல்றாரு, யூ ப்ரீச் த காஸ்பல் ஆல்வேஸ், இஃப் நெசசரி யூஸ் த வேர்ட். எப்பொழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் தேவைப்பட்டால் வார்த்தைகளை பிரகதிங்கள். நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்கள் ஃபேமிலியில், வீட்டுக்குள்ள வாழ்ந்து காண்பிக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த விசேஷமாக இந்த டொமஸ்டிக் அப்யூஸ், மிட்லைஃப் கிரைசிஸ், இந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட்ஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாம் மாறுவதுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கும் என்றால் மாற்றி தருவாங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக எங்கள் குடும்பங்களை விடுதலை தருவாராக. செல்லா ஸ்டாண்டி விசேஷமாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியிலையும் கூட ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் ஆண்டவரே நாங்கள் விசேஷமாய் நாங்கள் அதை நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. டொமஸ்டிக் அபியூஸ்ல ஆண்டவரே இந்த கொடுமைப்படுத்தப்படுகிற ஆண்டவரே எல்லா சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்கள் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் எந்த குடும்பங்கள்லாம் காணப்படுகிறதோ ஆண்டவரே உங்கள் கரத்தை அந்த குடும்பங்கள் மீது நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த சகோதரர்கள் எல்லாம் கர்த்தரை தொடுவீராக ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பையும் நல்ல புரிந்து கொள்வதையும் நல்ல ஆழமான ஐக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அப்பா அந்த மிட்லைஃப் கிரைசிஸ்னால கஷ்டப்படுகிற குடும்பங்கள் ஆண்டவரே அந்த இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே அப்பா நல்ல அன்பாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்கள்ல தேவையில்லாத ஆண்டவரே ஸ்ட்ரெஸ்ஸினால வருகிற இந்த குடும்ப பிரச்சனைகள் இந்த மிடில் ஏஜ்ல வருகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாய், சமாதானத்தின் தேவனாகி நீர் குடும்பங்களை சமாதானத்தை அளவில்லாமல் ஊற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பொறுப்பற்ற தன்மையோடு இருக்கிற கணவன்மார்களை கர்த்தரை தொடும்படியாய் செபிக்கிறோம். தன்னுடைய குடும்பத்துல ஆண்டவரே ஒரு அப்பாவாய் ஒரு கணவனாய் தான் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை ஒழுங்காய் நிறைவேற்றி ஆண்டவரே அந்த சகோதரிக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மனைவிகளும் ஆண்டவரே தன்னுடைய பங்கு தன்னுடைய குடும்பத்தில் என்ன என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு தாயாய் ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களினால பாதிப்புகள் வராதபடிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லா குடும்பங்களையும் தொடும்படியாய் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவருக்கும் முன்மாதிரிகளாய் இருக்கும்படியாய் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அதை நாங்கள் காண்பிக்கும்படியாய் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் விசேஷமாய் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் கர்த்தரை கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படியாய், அவங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நீர் உங்க கரத்தை அந்த குடும்பத்திற்கு நேராய் நீட்டி எல்லா பிரச்சனையும் சரி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரை எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க கரம் எங்களோடு இருப்பதாக நீதியான பகுதி உங்க கருத்துல தரோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் சும்மா நம்முடைய ஜெபங்களை கேட்டு உங்கள் வீடுகளிலே விசேஷமா இந்த மூன்று பிரச்சனைகள், இந்த டொமஸ்டிக் அபியூஸ் அல்லது டொமஸ்டிக் எக்ஸ்பிளேஷன், மிட்லைஃப் கிரைசிஸ், இந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் கத்தர் மாற்றி தருவார். சமாதானமான ஆசீர்வாதமான நிம்மதியான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவாராக. சேர்ந்து கரங்களை கோத்து கூட ஜெபிக்க நீங்கள் டைம் எடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் டீச்சர், தரமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது முயற்சி பண்ணுங்க. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. Never forget that your family is most important. உங்கள் வேலையில் கூட உங்கள் குடும்பம் ரொம்ப பிரதானமானது என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. உங்களுடைய குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் திருச்சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேவ ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிட்டு வராங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை கட்டுவாராக. ஜெப தேவைகளோ ஆலோசனைகளோ வேண்டுமென்றால் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வேறு எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 முதல் 9 மணி வரை ஆங்கிலம் தமிழ் பைலிங்குவல் சர்வீஸ் நடைபெறும். 9:30 முதல் 11:30 வரை தமிழ் ஆராதனை நடைபெறும். 5 மாலை 5 முதல் 6:30 வரை ஹிந்தி ஆராதனை நடைபெறும். 6:30 முதல் 8 மணி வரை வேத பாட வகுப்பு நடைபெறும். கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பார்.